Hi, hello and welcome back to Foodz Station. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் ஹல்வா. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல 5 பிரெட் பீசஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பிரெட் வந்து ஸ்வீட் பிரெட்டாக இருக்கணும், சால்ட் பிரெட் எடுக்கக்கூடாது. எல்லா பிரெட்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணிக்கணும். பிரெட்டோட கார்னர்ஸை வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம், ஏன்னா பிரெட்டோட கார்னர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு இந்த ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரெட்டை வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். ஒரு பேனில் பிரெட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் பேனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 4-5 பீசஸ் மட்டும் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா பீசஸையும் நீங்கள் ஆட் பண்ணும் போது வந்து ஓவர் க்ரௌட் ஆகிடும், ஃப்ரை ஆகிறதுக்கு இடம் இருக்காது. பிரெட் பீசஸை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பிரெட் வந்து வெயிட்லெஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ளோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பிரெட்டை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப தீர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரெட் எல்லாத்தையும் எடுத்துடலாம். மீதி இருக்க பிரெட்டையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் தண்ணி ஊற்றாமல் எடுத்து காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் நல்லா காயட்டும். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 200 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ண உடனே இதை நல்லா வந்து கலரை விட்டுக்கலாம் சர்க்கரை கரையிற வரைக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட 100 கிராம் சுகர்லெஸ் கோவா ஆட் பண்ணிக்கலாம், அதாவது சர்க்கரை இல்லாத பால் கோவா. இது உங்களுக்கு நியர்பை ஸ்வீட் ஷாப்லலாம் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சர்க்கரை இருக்க நார்மல் பால் கோவாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் கோவா ஓரளவுக்கு கரையிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரையணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடச்சி விட்டு கலரை விட்டுக்கோங்க. இப்போ கோவாலாம் நல்லா கரைஞ்சி பால் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு மாறிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மினிட்ஸில் வந்து கரைஞ்சிரும். இப்போ இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். பிரெட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா பிரெட்டு வெயிட்லெஸ்ன்றதுனால உங்களுக்கு பாலுக்கு மேலேயே வந்து ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பாலில் வந்து டிப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாலில் டிப் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலர் விடுங்க. பிரெட்டு நல்லா நம்ம ஊற்றிருக்க பாலில் வேகட்டும். இங்கே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பால் மட்டும் சீக்கிரமாக உறிஞ்சிரும், பிரெட்டு வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பிரெட்டை நல்லா வேக விடுங்க.
இப்போ எல்லாம் பிரெட் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதோட 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்க. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது பாருங்கள், இதுவும் நல்லா வந்து இந்த பிரெட் வந்து உரிகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பால் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு, பிரெட்டோட எல்லா பாலும் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் இருந்து கலரிட்டே இருக்கணும். சைடில் எல்லாம் வந்து நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸில் வந்து விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நெய் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து 8 பாதாம் பொடியாக நறுக்கினது, 8லேருந்து 10 முந்திரி பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் காஞ்ச திராட்சை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஹல்வாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஹல்வா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கலரிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் ஆஃப் பண்ணும் போது இந்த நட்ஸை வந்து அதோட ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி முடிஞ்சிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.